வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும். கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மேடம் எங்கள் கால்நடை பண்ணையை வந்து வீடியோ எடுங்க, நாங்கள் ரொம்ப நாளாக மாட்டு பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கட்டாயமாக வரேன், வரக்கூடாதுன்னு எந்த எண்ணமும் கிடையாது. எனக்கும் ரொம்ப நிறைய பண்ணைகள் எடுத்து போடணும் தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா மக்களுக்கு என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து கால்நடை சம்மந்தமாக கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுமே. வீட்டில் கூட எந்த வேலையும் நான் அதிகமாக இப்போ செய்கிறது கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ இன்னும் எவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியும் கால்நடையை பற்றி அப்படின்னு தான் என் மைண்ட்லேயும் அதிகமாக ஓடுது. ஆனால் வந்து என்னால் அங்கே வந்து உங்களை வீடியோ பண்ணுற அளவுக்கு நேரம் கிடைக்கல எனக்கு, அதுதான் உண்மை. ஆனால் நான் கட்டாயமாக வந்து உங்கள் பண்ணையை எடுக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க. கட்டாயமாக வந்து உங்கள் வீடியோவை நான் எடுத்து நம்ம சேனலில் போடுவேன். இன்னும் நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவங்க இடத்துக்கும் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட காத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயமாக உங்கள் வீடியோவை நான் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன், போட்டுட்டு தான் நெக்ஸ்ட் எனக்கு வேலையே. நான் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் தொலைபேசி நம்பரை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களை கட்டாயமாக பதிவிட காத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து வான்கோழி குஞ்சிலேருந்து பெரிய பருவம் வரைக்கும் எப்படியெல்லாம் பராமரிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், கோழி குஞ்சை எப்படி மேடம் பராமரிப்பு பண்ணுறது அப்படின்ட்டு. கமெண்ட்லேயே நம்ம எல்லாம் சொல்ல முடியாது, அதனால தான் சரி இதை ஒரு வீடியோ பண்ணிடலாம், நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அந்த டாபிக் எடுத்திருக்கோம். வான்கோழி குஞ்சிலேருந்து எப்படி பராமரிக்கிறதுங்கிறத பற்றி இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வான்கோழி குஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எக்கு வாங்கி தான் பொறிக்க வச்சோம் அப்படின்ட்டு. எக்கு வாங்கி பொறிக்க வைங்கன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் நமக்கு எக்கு கிடைக்கல, அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஒரு நாள் குஞ்சாக வாங்கிட்டு வந்து வளர்க்குறதுக்கு பழகுங்க. ஏன்னா ஒரு நாள் குஞ்சாக வாங்கிட்டு வந்த உடனே வெப்ப அழற்சி இருக்கும், நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நேரம் காத்தோட ஃப்ரீயாக குஞ்சுங்களை வச்சுருந்துட்டு அதுக்கு அடுத்தது மெரக்ஸ் மருந்து கட்டாயமாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரூடிங் அமைங்க. ஏன்னா நம்ம வந்து இரும்பு தகரம் சுற்றி நம்மளால் செய்ய முடியலன்னா வீட்டில் வேஸ்ட்டு பாய் இருந்தால் கூட ஒரு ரூமில் பாயை சுற்றி ரெடி பண்ணிவிட்டு உள்ளார லைட்டு செட் பண்ணிவிட்டு குஞ்சுகளை விட்டு தீவனமும் தண்ணீரும் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கீழே வந்து என்ன போடலான்னா வைக்கோல் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ண வைக்கோலை போடுங்க. ஏன்னா கால் வளையாது, கால் ஊனமாகாத காப்பாற்றலாம், அதுக்காக தான் சொல்கிறோம். நம்ம வந்து கால் வளையாமல் காப்பாற்றிட்டாலே முக்கால்வாசி இறப்பை தடுக்கலாம். ஏன்னா கால் வளைஞ்சி அவங்க ஒரு மாதிரி நொண்டி ஆகிட்டாங்கன்னா அதுக்கடுத்து தீவனம் எடுக்கிறது, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் தடுக்கப்பட்டுரும். அதனால் நம்ம எப்பயுமே வந்து கோழி குஞ்சாக இருந்தாலும் சரி, காடை குஞ்சாக இருந்தாலும் சரி, எந்த கோழி குஞ்சுங்களாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி கவனிக்கிறோமோ அதிலேருந்து தான் அவங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் சொல்கிறோம், நீங்கள் வந்து பொடியே கட் பண்ண வைக்கோல் பரப்பி விட்டுட்டு குஞ்சுகளை அது மேலே விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து தேங்காய் உரிக்கிறோம் இல்லைங்களா, அதில் பஞ்சு நிறைய கிடைக்கும், அந்த பஞ்சுகளையுமே நல்லா பொடி பண்ணி அதை போட்டு கூட தான் நம்ம வந்து குஞ்சுகளை விடலாம். அது எல்லாமே ஈரத்தை இழுத்துக்கிற தன்மை இருக்குது, அதனால் சொல்கிறோம் அந்த மாதிரி குஞ்சுகளை விடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா குறைஞ்சது 20 நாள் வரைக்கும் ஜீரக தண்ணிக்கு வான்கோழிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்க. ஏன்னா ஜீரக தண்ணி வான்கோழிகளுக்கு கொடுக்கும்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மலம் ஈஸியாக வெளியேறும், ஈஸியாக வெளியேறிடுதுன்னா செரிமான பிரச்சனை இருக்காது, அதனால் கரெக்டாக வளர்கிறதுக்கு 100% வாய்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா கரெக்டாக லைட்டு கொடுங்க. இப்போ வந்து மழையோ இல்லை பனிகாலமாகவோ இருந்ததுன்னா கட்டாயமாக 1 மாதம் வரைக்கும் நீங்கள் லைட்டு வெளிச்சம் கொடுக்கணும். அப்போ தான் அதோடய வெப்பத்தில் கோழி குஞ்சுங்களுக்கு மஞ்சக்கரு நல்லா கரைஞ்சி அது வளர்ச்சி அடைகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பாக அமையும். இன்னொன்று என்னென்னா வெயில் காலமாக இருந்தால் 7-8 நாள் கொடுக்கலாம். அது எப்படின்னா காலை நைட்டு ஸ்டார்ட் பண்ணி இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடிஞ்சி ஒரு 7-8 மணி வரைக்கும் வெப்பம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே சூரிய வெப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் லைட்டு வெளிச்சத்தை குறைக்கிறதுக்கு பண்ணலாம். அப்படி இல்லை எங்கள் சைடில் அப்பயுமே வந்து கூலிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க தொடர்ந்து 7-8 நாள் வெயில் காலங்களிலையும் நம்ம பல்பு எரிய விடுறது ரொம்ப நல்லது. அவங்க ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, பருவ ஸ்டேஜ் வந்துட்டாங்க அப்படின்னா இரவில் வந்து அதிக அளவில் ஒளி கொடுக்கக்கூடாது, வெளிச்சம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சீக்கிரமாக வந்து இனச்சேர்க்கைக்கு ஈடுபட்டு முட்டை உற்பத்தியை அதிகமாகிடும். அப்படி ஆகும்பொழுது என்ன ஆகும்னா அந்த முட்டைகள் வந்து பொறிக்கிற தன்மை இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஒளி சேர்க்கை கொடுக்கும் பொழுது அதிக அளவில் வந்து அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பருவ ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா இரவு நேரங்களில் ஒளியை வந்து நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது.
ரொம்ப ஒளி இருக்கும்பொழுது சீக்கிரமாக இனப்பெருக்கத்துக்கு தயாராகி முட்டையை அதிக அளவில் இட ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன ஆகுனா தோல் முட்டையாகிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த முட்டைகள் குஞ்சு பொறிப்பு தன்மை இல்லாத போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பருவ ஸ்டேஜ் வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேற்பட்டு நம்ம நான் இரவில் விளக்கு ஒளியை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இருட்டாக இருக்கும்பொழுது அவங்க தீவனம் எடுக்காமல் கரெக்டாக ஓய்வெடுத்து காலையில் எப்பயும் போல் ஆக்டிவிட்டீஸாக எழுந்து மேய ஆரம்பிப்பாங்க. இதுவுமே நல்ல விஷயந்தான். நம்ம வந்து குஞ்சுகளாக வளர்த்துக்கிட்டு வரும்பொழுது கடையில் கிடைக்கிற தீவனங்கள் கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த தீவனம் கொடுக்குறோன்னா அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் இருக்குது. நம்ம வந்து கண்டினியூவாக கொடுக்க போகிறது கிடையாது. குறைஞ்சது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கட்டாயமாக கொடுத்தோன்னா அவங்க வந்து நல்லா தீவனம் எடுக்க கற்றுக்குவாங்க. இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா வான்கோழி குஞ்சுகளுக்கு வந்து தானாக இறை எடுத்து சாப்பிட்ற குணம் கிடையாது. அதனால் வந்து அது அந்த குஞ்சுகளோட வந்து நாட்டுக்கோழி குஞ்சுங்களை விடும்பொழுது நாட்டுக்கோழி குஞ்சுங்க வந்து தீவனம் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்பொழுது அதை பார்த்து மற்ற வான்கோழிகளும் சரி வான்கோழி குஞ்சுகளும் சரி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் சொல்கிறோம், நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து நான் வான்கோழி கூட நாட்டுக்கோழி குஞ்சுங்களை விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து தீவனத்தினால குஞ்சுங்க இறக்குற தன்மை குறையும். இன்னொன்று என்னென்னா நம்ம டெய்லி செக் பண்ணணும். கழுத்துக்கிட்ட வந்து தீவன குடல் இருக்கும். அதில் வந்து அந்த தீவன மூட்டையில் தீவனம் கரெக்டாக இருக்கா தண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அது எப்படி பார்க்கலான்னா நம்ம கட்டவரில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து பார்த்தோம்னா தெரியும். அதுக்காக ரொம்ப அழுத்திடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து தீவனம் தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அப்படி டெய்லி நம்ம செக் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க வந்து தீவனத்தில் கல் மாதிரி தீவனமாக இருந்துச்சுன்னா தண்ணி எடுக்கலைன்னு அர்த்தம். நம்ம உடனே பார்த்து தண்ணி குடிக்க வைக்கணும். அப்படி தண்ணி மட்டும்தான் இருக்குது தீவனம் எடுக்கலைன்னா தீவனம் எடுக்கிறதுக்கு நம்ம அதை வந்து பரிந்துரைக்கணும். எப்படின்னா நம்ம சின்ன குஞ்சுங்களை கூட விடும்பொழுது அவங்க சாப்பிடும்பொழுது இவங்களுமே கூட சாப்பிட்றதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வான்கோழி குஞ்சுங்களை கூட விட சொல்கிறேன். ஏன்னா முக்கியமாக வான்கோழி இதில் வளர்ப்பில் வந்து குஞ்சு பருவத்தில் தீவனம் எடுக்காமல் நிறைய குஞ்சுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதை கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம வந்து இப்படியெல்லாம் பராமரிப்பு பண்ணும்பொழுது கட்டாயமாக அவங்க நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு நிறைய முட்டையிடுற அளவுக்கு வளர்ந்து நிற்பாங்க. அதனால தான் சொல்கிறோம், நம்ம சின்ன குஞ்சிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ பராமரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவங்க எதிர்காலத்தில் அதிக அளவில் முட்டையிடுறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம அந்த மாதிரியெல்லாம் பராமரிப்பு பண்ணோம்னா கட்டாயமாக நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, என் கோழி குஞ்சு உறங்குது, என்னோடய கோழி குஞ்சு தீவனம் எடுக்கலை, என்னோடய கோழி குஞ்சு வந்து சரியான முறையில் வளர்ச்சி அடையலை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம சின்ன ஃபஸ்ட் நாள் குஞ்சிலேருந்து எப்படியெல்லாம் பராமரிப்பு பண்ணுறோமோ அதுதான் அவங்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அதனால் நம்ம அதை கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கணும். கவனத்தில் எடுத்துக்கிட்டு வான்கோழி வளர்ப்பில் இறங்கலாம். இன்னும் கேட்டனா நாட்டுக்கோழியை விட எனக்கு வான்கோழி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இதுக்கு எந்த விதமான பராமரிப்பும் அதிக அளவில் செய்யலை. என்னோடய குட்டி பசங்க தான் இதை பார்த்துக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பொறிச்சி இறக்கி விட்டதோட சரி, அவங்க மட்டும் அவங்களே தான் தீவனம் வைக்கிறது, அவங்கள தான் பார்த்துக்கிறது. ரெண்டு நாள் ஒரு வெள்ளை கலர் வான்கோழி உறங்கின மாதிரி இருந்தது. அதுக்கு கூட மெரி குயின் தண்ணி எங்கள் குழந்தைங்க தான் வச்சாங்க. இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கான் ஓரளவுக்கு பாருங்கள். அதனால் கோழி குஞ்சுங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம்னாலும் நம்ம முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையுமே மருந்துகளை கொடுத்து சரி பண்ணிட்டோன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக வளருவாங்க. அதனால் நம்மளோட கவனிப்பு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு கால்நடை சம்மந்தமாக எந்த வீடியோ தேவைனாலும் எங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கட்டாயமாக பதிவிட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். வான்கோழி வளர்க்கலாங்கிறது தான் எங்களோட இன்ட்ரெஸ்ட்டுமே. இந்த வான்கோழிகளை பெருக்க வச்சு இதிலேருந்து முட்டைகளை எடுத்து குஞ்சுகளாக எடுத்து விற்கலான்னு நாங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, வான்கோழி வேணும், வான்கோழி குஞ்சுங்க வேணும்னு கேட்குறாங்க. கட்டாயமாக இதிலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ச் இறக்கி உங்களுக்கு கொடுக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். எந்த கால்நடை சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கட்டாயமாக பதிவிட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நிறைய வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு வரீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணலை. ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஏதாவது தேவைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கட்டாயமாக பதிவிட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.